Friends, இன்னைக்கு வீடியோ வந்து செம சூப்பரான ஒரு வீடியோங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகாத ஒரு வீடியோ தான். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஃபார்ம்லேண்ட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம்லேண்டை வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல லீடிங்ல இருக்கக்கூடிய கிராண்ட்வே ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க அறிமுகப்படுத்திய கிராண்ட் குக்கோ ஃபார்ம்லேண்டுக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு என்ட்ரி ஆயிருக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஃபார்ம்லேண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து மெயின்டெனன்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிட்டி லைஃபையே வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இடத்த தான் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகளை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய அம்யூனிட்டிஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளேயே வந்து இந்த லேண்டை வந்து பார்க்க முடியுங்க. இந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மாதிரி லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லேண்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே போகவே மனசு வராது. அப்படி ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே ஃபுல்லாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சின்ன வீடியோ தான், உங்களுக்கு ஒரு 6 நிமிஷம் வீடியோ தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஃபார்ம்லேண்ட் பார்க்குறக்காக வந்திருக்கோம். ரொம்ப இயற்கை சூழலில் வந்து இருக்குதுங்க. பார்க்கும் வந்து இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோலார் பேனலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் தண்ணியெல்லாம் வந்து பாய்ச்சிட்ருக்காங்க. இங்கே வச்சுருக்கக்கூடிய தென்னமரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தென்னமரம் தான் வச்சுருக்காங்க. ஹைப்ரிட்லாம் கிடையாது. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒரு தென்னமரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவல்டு. கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம்லேண்ட் பார்க்குறதுக்காக தாங்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்வே ப்ராப்பர்ட்டிஸ் தான் பண்ணுறாங்க. அவங்களோட அறிமுகம் தான் கிராண்ட் கொக்கோ ஃபார்ம்லேண்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஃபார்ம்லேண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப இயற்கை சூழலில் வந்து இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயும் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறதுக்கும் சூப்பரான ஒரு இடம் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல உங்களுக்கு வந்து கிணத்துக்கடவுலேருந்து தாமரைக்குளம் 2 கிலோமீட்டர், அங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் நல்லாட்டிம்பாளையம், அங்கே தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. ஏன்னா சூப்பரான இயற்கை சூழலில் நிறைய தென்னமரங்களோடு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கரால் வந்து இந்த ஃபார்ம்லேண்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. செம சூப்பரான அம்யூனிட்டிஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு எல்லாமே உள்ளே போய் எல்லாமே காமிக்க போகிறேன். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து போயிட்டுருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோளம் போட்டிருக்காங்க, தக்காளி, தட்டைப்பயிறு அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாகவே விவசாயம் மட்டும்தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதெல்லாமே விவசாயம் மட்டும்தான். உள்ளே போய் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு வந்து இருக்குது. கிணறு வந்து பார்த்திங்கன்னா 45 அடியில் வந்து கிணறு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 அடியில் தண்ணி வந்து ஊறிட்டே தான் இருக்குங்க. 2 போர் இதுவும் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம கிணத்துக்குள்ளேருந்து அங்கே வந்து சொட்டு நீர் வந்து பாசனத்தில் வந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப நல்லா வந்து கொடுத்துட்ருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து குளிர்காலமும் சரி வெயில் காலமும் சரி எல்லா காலத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த செம்மன் பூமிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒரு தென்னமரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 25 சென்ட்டில் இந்த ஃபார்ம்லேண்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 23 வரைக்கும் தென்னமரங்களை வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வழியாக தான் தண்ணியெல்லாம் வந்து பாய்ச்சிட்ருக்காங்க. இங்கே வச்சுருக்கக்கூடிய தென்னமரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தென்னமரம் தான் வச்சுருக்காங்க. ஹைப்ரிட்லாம் கிடையாது. நாட்டு தென்னமரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 வருஷம் வந்து இருக்கு லைஃப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம்லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் 1 இயருக்கு நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவங்களே இந்த இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதே போல் அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபார்ம்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் ஏரியாவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு புத்தர் சிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. மெடிடேஷன் ஏரியாவில் இப்போ கார்டனிங் செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. வாக்கிங் போகிறதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கேயும். அது மட்டும் இல்லைங்க, கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா கூட பார்த்திங்கன்னா இருக்குது.
இப்போ நம்ம மெடிடேஷன் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான அவங்களுக்கு வந்து பார்க்கும் வந்து இருக்குது, சோலார் பேனலும் கொடுத்துருக்காங்க. 6 o'clock மேலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஆன் ஆயிரும், அந்த கரண்ட்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகலில் என்ன மாதிரி ஒரு இது பார்க்குறீங்களோ அதே நைட்டும் வந்து இந்த சைட்டில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபார்ம் லேண்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, உள்ளே வந்தீங்கனாலே வெளியே போகவே மனசே வராதுங்க. பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிட்ஸ் எல்லாம் விளையாடக்கூடிய எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஊஞ்சல் கூட வந்து வச்சுருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சேர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து வீடுகள் பார்த்துருக்கோம், லேண்டு பார்த்துருக்கோமா, அதோட நம்ம மிகப்பெரிய ஆர்ச், அதாவது கிராண்ட் கொக்கோ ஃபார்ம் லேண்டோட ஆர்ச்சில் தான் வந்து நின்றுட்டுருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டியோடும் 10 acre நிலத்தில் அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். செம சூப்பராக இருக்குல்ல. 30 feet வந்து தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தார் ரோடு ஃபெசிலிட்டியோட சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஈச்ச மரம் ஃபுல்லாகவே வந்து நட்டு வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இங்கே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா 10 acre நான் சொன்ன மாதிரி விவசாய நிலங்கள், விவசாயம் மட்டுமே வந்து முழுக்க முழுக்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 bore இது போட்டிருக்காங்க. நம்மளுக்கு 24/7 பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ப்ராப்ளமே கிடையாது. சோலார் பேனலும் இருக்குது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 6 ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிரும். பகலில் பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் வந்து நைட்லேயுமே வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேட்டில் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். நம்ம கிராண்ட் கொக்கோ ஃபார்ம்லாம் மினிமம் வந்து 25 cents to 60 cents வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இதோட ஒரு சென்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175,000 ஆரம்ப விலையாக வந்து இருக்குது. உண்மையாகவே இது நம்ம கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கேயுமே யாருக்கிட்டையுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஒரு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு ஒர்த்தபிளான வந்து இடமா வந்து இருக்கும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க, காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க. விசிட் பண்ணணும் நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்க கொடுப்பாங்க. நீங்கள் வேறு ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், அதிக பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.